ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் திங்ஸ் தாங்க வீடியோவாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் டூ கூட போட்டிருக்கேன். இல்லைக்கா, மறுபடியும் இப்போ நீங்கள் என்ன திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அதை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபெவிகால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபெவிகாலோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 45 ரூபா. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா ரேட்டோடு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு முடிஞ்ச அளவு தெரிஞ்ச பொருளுக்கெலாம் நான் ரேட் சொல்கிறேன். ஓகே ஓகே, இப்போது நான் வச்சுருக்கேன் இல்லையா, இது ரெண்டுமே வந்து 45 ருபி ஃபெவிகால். இது வந்து ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன், ஒன்று வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, இன்னொன்றுத்துல ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ருபி ஃபெவிகாலில் ஒரு 3 வச்சுருக்கேன். அடுத்து 10 ருபி ஃபெவிகாலில் ஒரு 2 வச்சுருக்கேன். அதிகமாக நான் அந்த பெரிய ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் வந்து சீக்கிரம் காலி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கிளியர் க்ளூ இருக்குல்ல, அதில் ஒரு 3 வச்சுருக்கேன். இது மூணுமே வந்து கிளியர் க்ளோ தான், பட் கலர் கலராக தான் எனக்கு கிடச்சிச்சு, ஒயிட் கலர் வந்து கிடைக்கல. இதில் ஒரு 3 இருக்குது. இது வந்து ஏதாச்சும் நான் பேப்பர் ரோஸஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் இதை தான் யூஸ் பண்ணுவேன், அதிகமாக ஃபெவிகாலெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி லென்த்தாக இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிளியர் க்ளோ தான். அடுத்து வந்து ஃபெவிஸ்டிக்கு, ஃபெவிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து 10 ரூபா தான். இந்த ஃபெவிஸ்டிக் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குல்ல, இது வந்து 10 ரூபா தான். அதே வந்து இன்னொரு ஃபெவிஸ்டிக் வந்து பார்க்குறது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஒருவேளை கம்பெனி வாய்ஸ் இருக்கா என்னன்னு தெரில, பட் நான் இப்போ கையில் வச்சுட்டு இருக்க பெருசும் கூட எனக்கு நல்லா தான் வந்து ஒட்டுதுன்னு சொல்லுவேன். அதை வச்சு நான் கிராஃப்ட் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து சிசர் பார்த்துடலாம். சிசர் வந்துமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கலரில், அந்த ரெட் கலரில் தான் நான் வச்சுருந்தேன், கொஞ்சம் வந்து கட் பண்ணாமல் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று வாங்கினேன், அதுவுமே ரெட் கலரில் தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் ரெட் கலர்லேயே 2 சிசர் வச்சுருக்கேன். அடுத்து வந்து சின்ன சிசர்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் சிசர் ஒன்று, அதை விட சின்ன சிசர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிசர் தான் இருக்குது என்கிட்ட. கொஞ்சம் மீடியமான சைஸ் சிசர் தான் வாங்கணும். அடுத்து வந்து டேப் மிஷின். இந்த டேப் மிஷினை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இதோட ரேட் எவ்வளோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதோடய ரேட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு, அதனால் எனக்கு ரேட் மறந்து போச்சு. இந்த மிஷின் எப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக நம்ம டேப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை இப்படி இழுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டேப் வந்து நம்மளே வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம், இந்த டேப் மிஷின் நம்மளே வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம். வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப். இது வந்து நான் வாங்கின புதுசில் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் பார்ட் டூ வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் காலியாக போயிடுச்சு, நம்ம இதெல்லாம் வாங்கலாம் இனிமேல். அதெல்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி திங்ஸ்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்டாப்லர் பின் இருக்கும்ல, ஸ்டாப்லர் அது வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கிற காம்பஸ் அந்த டூல்ஸ்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு ரவுண்ட் போடுறதுக்கு கிராஃப்ட்டுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஒரு ஷார்ப்னர் இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த கத்தி தாங்க இருக்குது, வேறு கத்தி இல்லை. நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் வந்து நம்ம நைஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கத்தி வச்சு தான் நான் இப்போதைக்கு நிறைய கிராஃப்ட் வந்து உங்களுக்கு போடுவேன், கார்ட்போர்டாக இருக்கட்டும் தெர்மாகோலாக இருக்கட்டும் இதில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன். நம்ம வந்து நைஃபும் வாங்கிக்கலாம். ஓகேவா, நைஃப் வாங்கிட்ட பிறகு நான் உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல கிராஃப்டெலாம் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த கத்தி வச்சு தான் நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா இது ஒரு பேப்பர் கம்மல் செய்கிற டூல்ஸு. இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பேப்பர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சுருக்கேன். இந்த கத்தி வந்து கார்ட்போர்டெலாம் வந்து கட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் பெரிய பெரிய கார்ட்போர்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பென்னு பென்சில் இதெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறது அதோடய மூடியை தொலைச்சிருவேன், அப்படியே இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி 2 லைட் வச்சுருக்கேங்க. இந்த லைட் வந்து இப்படி தெருவி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து கலர் கலராக லைட் எரியும். இது வந்து ஒன்று ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. 2 வாங்கியிருந்தேன், ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணோன்னா வச்சு காமிக்கிறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு க்ரையான்ஸ் வச்சுருக்கேன். க்ரையான்ஸ் அவ்வளோ நம்மளுக்கு யூஸே ஆகாது, நேற்று போட்டு ஸ்டிக்கர் வீடியோவில் வேணால் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச். இது வந்து டாம்ஸ் ஸ்கெட்ச்சு, நான் எப்போ வாங்கினாலுமே வந்து டாம்ஸ் ஸ்கெட்ச் தான் வாங்குவேன். அந்த டாம்ஸ் ஸ்கெட்சில் 2 பாக்கெட்டை ஒன்றா சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இது வந்து கூகுள் ஐ. அடுத்து வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற மாடலில் ஒரு ஸ்டிக்கர், அது ஸ்டிக்கர் கிடையாது, பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்கிற ஒரு பாக்கெட், அது நிறைய பாக்கெட் இருக்குது அது மாதிரி. அடுத்து வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன முத்துலாம் வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன். இது வாங்கினா இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. நான் சொன்னேன் இல்லையா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி, அது வந்து நிறைய இருக்குது பாருங்கள் என்கிட்ட. அடுத்து வந்து தர்மாகோல் பீட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறமா பவுடர். இது வந்து ஏன்டா கிராஃப்ட் பண்ணுறப்போ பவுடர் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம க்ளே கிராஃப்ட்டு நிறைய பண்ணோன்னா பவுடர் தேவைப்படும், அதனால ரெண்டு பவுடர் வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று செஞ்சுள்ள ஸ்டிக்கர், அதுவுமே வந்து கிராஃப்ட் திங்ஸ் எடுக்கும் போது உள்ளே இருந்துச்சு, அதனால் சும்மா எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருக்கேன். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இதில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஸ்டிக்கி நோட்ஸும் இதுக்குள்ளே வச்சுருப்பேன் நான். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல, இது வந்து நம்மளே ரெடி பண்ணது தான், வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சம் பலூன்ஸ் இருக்குது, அப்புறம் இது வந்து திரி விளக்கு திரி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ளேயில் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணது போக மிச்ச க்ளே கொஞ்சம் தான் எங்கிட்ட இருக்குது. இதை வச்சும் ஒரு கிராஃப்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கலர் கலர் ஸ்டோன்ஸு, அப்புறம் நான் சொன்ன இல்லையா அந்த பட்டர்ஃப்ளை மாடலில் கொஞ்சம் இருக்குன்ட்டு, அது எங்கிட்ட நிறைய இருக்குது. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிராஃப்ட் ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு அதில் எந்த கிராஃப்ட் ஐடியாவும் வரமாட்டேதுனால நிறைய வச்சுருக்கேன் அப்படியே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது போஸ்டர் கலர் பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி டேப்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். கலர் டேப்பு ஆர் வந்து கிளிட்டர் டேப்பு அந்த மாதிரி கொஞ்சம் டேப்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வேறு எதில் போட்டாலும் என்னாகுதுனா அழுக்காகிடுது, அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து நான் டேப்பில் வந்து கொஞ்சம் டேப் யூஸ் பண்ணுற டேப் வச்சுட்டு, கொஞ்சம் யூஸ் பண்ணாத டேப்பை தனியாக இந்த பைக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டன் ரிப்பனுமே இருக்குது. சாட்டன் ரிப்பனில் கொஞ்சம் அகலமான சைஸ் வாங்காமல் இந்த சைஸ் வாங்கிட்டேன். பட் இதுலேயுமே நான் நிறைய கிராஃப்ட் ஷேர் பண்ணியிருக்கேன், இனிமேல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? என்கிட்ட ஒரு 7 கலர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி 8 கலர் கிட்டே. அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேம்லினில் போஸ்டர் கலர் கொஞ்சம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் இருக்கும்ல, இது நிறைய கிராஃப்ட்டுக்கு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 170. ஓகே, அடுத்து வந்து இது எல்லாமே வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் காலியாக போகுது. இந்த பாட்டில்ஸ்லாம் காலி ஆகிடுச்சுன்னா பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னொரு மெத்தட் நான் போடுறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஃபேப்ரிக்கில் அக்ரலிக் கலர்ஸ். இது என்னோடய ஃபேவரெட்டுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணால், சாரி கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் ரொம்பவே திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப வந்து எனக்கு கிராஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிங்க் கலரும் இதில் தான் இருக்கும். பிங்க் கலர் என்னோடய ஃபேவரெட்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அக்ரலிக் கலர்ஸை. அடுத்து வந்து நம்மளோட பெயிண்ட் ப்ரஷ் எல்லாமே பார்த்துடலாம். பெயிண்ட் ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டை ப்ரஷ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ரஷ் தான் வச்சுருப்பேன். தின் ப்ரஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நீளமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் நான் வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பேன். இது நான் கீழே இப்போ வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னத்துலேருந்து பெருசு வரையும் வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லா ப்ரஷ்ஷுமே இருக்குது. என்னடா பல் வளர்க்குற ப்ரஷ்லாம் இங்கே வச்சுருக்கேன் நினைக்காதீங்க, இது கிராஃப்ட்டுக்காகவே புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து புது ப்ரஷ் ஒரு பாக்கெட் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பழசாகிட்ட பிறகு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக நீளமாக இருக்கிற குச்சி. இந்த குச்சி வந்து நான் நிறைய இதுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, அதில் கொஞ்சம் இருக்குது. அடுத்து வந்து இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷு. அடுத்து ஹாட்லூ. ஹாட்லூவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பெரிய ஹாட்லூ. இதில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வயர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதுக்குள்ளே ஹாட்லூ ஸ்டிக்குமே நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஹாட்லூ பார்த்துடலாம். இந்த ஹாட்லூ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹாட்லூவில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து அதுக்குள்ளே ஸ்டிக் பார்க்கலாம். இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹாட்லூ இருக்குல்ல, அதுக்குள்ளே ஸ்டிக்கு தான். இந்த மாதிரி இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபாவோ 7 ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்டிக் வந்து நான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாவோ இல்லைனா வந்து 12 ரூபாக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பெரிய ஸ்டிக்கு. பெரிய ஸ்டிக் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தண்ணி மாதிரி இருக்கணுங்க. நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது அப்படியே தண்ணி மாதிரி இருக்கணும். சில ஸ்டிக்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, இப்படி இருந்தால் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 10 ஸ்டிக் வச்சுருக்கேன். அடுத்து வந்து டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர் ஒரு பண்டலில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்குது. இது வந்து நான் கவரோடு தான் வச்சுருப்பேன், ஏன்னா டிஷ்யூ பேப்பரை வந்து கவர் விட்டு வெளியே எடுத்திங்கன்னா கசங்கிடும், அதனால் கவர்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உள்ளன் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா என்கிட்ட வெறும் 2 கலர் தான், அதுவும் 4 பீஸ் தான் இருக்குது. அதனால தான் நான் இப்போதைக்கு கொஞ்சம் உள்ளன் த்ரெட் கிராஃப்ட் போடாமல் இருக்கேன். போட்டுட்டேன், வாங்கிட்டேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பேப்பர் கம்மல் செய்கிற பேப்பர் தான் இது. இது இருக்கிறதுலே கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய பேப்பர், இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக். ஐஸ்கிரீம் ஸ்டிக் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நான் நிறையா தான் வாங்கினேன். அதில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணோம் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இதோ இந்த கிராஃப்ட் தான். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு சின்ன கூடை மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஆனதுனால ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு கிராஃப்ட் ஷேர் பண்ணுறேன், ஓகே? அடுத்து வந்து கிளிட்டர். கிளிட்டருமே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்து இருக்குது. அதை வந்து இந்த ரப்பால் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர் கப்பு இருக்கு இல்லையா, யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அதில் ஒரு 10-15 கப்பு கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேண்டில். இது எல்லாமே வந்து பழைய கேண்டில் கிராஃப்ட்டுக்காக வச்சுருக்கிறது தான்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைலில் நான் கலர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பேன். ஏன்னா கலர் பேப்பர்ஸை நம்ம வந்து ஃபைலில் வைக்காமல் வச்சுட்டோன்னா ரொம்ப வந்து கசங்கிரும் சைட்லலாம். அதுக்காக ஏதோ எங்கிட்ட இருந்த ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கலர் பேப்பர், அப்புறம் கலர் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் சைஸில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல்லேருந்து எனக்கு கிடச்சிச்சு. அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபைல் ரொம்ப பழசாகிடுச்சுன்றனால அது ஏதாச்சும் கிஃப்ட் மாதிரி பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கலர் பேப்பர்ஸ். கலர் பேப்பர்ஸ் ஒரு பண்டலாக வாங்கியிருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி, உங்களுக்கு வீடியோ போட்டிருந்ததை காமிச்சிருப்பேன். அந்த கலர் பேப்பர்ஸில் மிச்ச கலர் பேப்பர்ஸ் தான் இது. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் எல்லாமே சின்ன சின்ன பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இது வந்து கோகனட் ஷெல் கிராஃப்ட் போடும்போது க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஷீட் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து நான் கூடிய சீக்கிரமே கோகனட் ஷெல் கிராஃப்ட் போட்டேன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆயில் ஷீட்டு. இதுக்கு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு பேர் சொல்கிறீங்க, நான் வந்து இது ஆயில் ஷீட்டுன்னு தான் சொல்லுவேன். இதுலேயுமே கொஞ்சம் ஒரு 5-6 கலர்ஸ் கிட்ட ஒரு ஒவ்வொரு கலர்லையுமே 5 ஷீட் வச்சுருக்கேன். அடுத்து வந்து கூகுள் ஐ இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்கேங்க, பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரையும். நான் நிறைய கிராஃப்ட்டுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டோடைய கவர் எடுத்து பார்த்துடலாம். ஃபோம் ஷீட் கவரில் இந்த மாதிரி ஃப்ளவர் மாடல்லையும் அப்புறம் பட்டர்ஃப்ளை மாடல்லையும் நிறைய வச்சுருந்தேன். நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ். இதை வந்து எப்படின்னா இதோட மாடல் வந்து அப்படியே நீளமாக வரும். இப்போ நான் பிரித்து காட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே வரும். இதுக்காக தான் இது தனித்தனியாகவும் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் தான் வந்து அதிகமாக காலி ஆகிடுச்சு. ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னாலும் காலியாக போயிடுச்சு. பட் அதே ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீனு அப்புறம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது வந்து பெரிய பெருசாக இருக்கிற ஸ்டோன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஃபோம் ஷீட்ஸ்க்குள்ளே என்ன வச்சுருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச கலர் டேப் ஷீட்டு. இதில் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம அன்றைக்கி பண்ணது அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட். ஃபோம் ஷீட்டில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாச்சும் கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன சின்ன பிட்டாக வந்து கிடக்கு. இது எல்லாமே வந்து ஃபோம் ஷீட்டுமே வந்து நம்மகிட்ட அதிகமாக கலர்ஸ் இல்லை, கலர்ஸ் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. நம்ம வந்து வாங்கலாம், வாங்கிட்டு நல்லா கிராஃப்ட் வந்து கொடுக்குறேன். இதுலேயுமே நான் உங்களுக்கு கிராஃப்ட் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அண்ட் அடுத்து வந்து கொஞ்சம் கிளாஸ் கலர்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 கலர்ஸ் கிட்டே எங்கிட்ட இருக்குது. கிளாஸ் கலர்ஸில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ கேட்டுகிட்டு இருந்தீங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோ என்கிட்ட இருந்த முக்கியமான திங்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் என்னோடய ஷெல்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ, இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் திங்ஸ், என்னோடய திங்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்கலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.